அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தகம் ஆயிஷா நடராசன் எழுதிய புத்தகம். இந்த புத்தகத்தின் பெயர் 1729. கணிதத்தின் மீது அலாதி காதல் கொண்டவர்கள் சுவாசிக்க வாசிக்க வேண்டிய புத்தகம்தான் திரு ஆயிஷா நடராசன் அவர்கள் எழுதிய 1729 என்ற நூல். உடனடியாக எல்லாரும் இது ராமானுஜத்தினுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகமா என்று எண்ணிவிட வேண்டாம். நானும் அவ்வாறு தான் எண்ணினேன். இந்த புத்தகத்தை படிக்க துவங்கும் பொழுது கணிதத்தின் வரலாறை பற்றி தான நோக்கமாக இருக்கிறதே, அதிக கணக்கீடுகள் வருகிறதே என்று யோசித்தேன். அறிவியல் ஆசிரியராக எமக்கு சற்று தொடக்கத்தில் தோய்வு தான் ஏற்பட்டது. கொரோனா தொற்றின் காரணமாக விலகியிருப்பதே நலம் என்று எண்ணியவதால் என்னவோ கணித தொற்று எண்ணில் ஆயிஷா நடராசன் உதவியோடு ஆராய துவங்கியது. இந்த புத்தகமானது பராமரிப்பு இல்லத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளோடு நம்மை பயணிக்க செய்கிறது. ஒவ்வொரு குழந்தைகள் போடும் கணக்குகள் எல்லாம் கேட்கும் பொழுது, அதாவது படிக்கும் பொழுது, கால்குலேட்டர்களிடம் சரணாகதியாக இருக்கும் இன்றைய சூழலில் சுய சிந்தனையை மிளிர செய்யக்கூடிய வித்தகத்தை, சூட்சியமத்தை இந்த புத்தகம் நமக்கு கற்றுத்தருகிறது. நொறுங்கி விழக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய மகா மாளிகையின் அடியில் ஜொலிக்கிற வைரங்களாக எண்ணில் அந்த குழந்தைகள் மிளிரினார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தினம் தினம் நோயின் அவஸ்தையால், துயரங்களால் மீண்டுருட முடியாத சூழலிலும் இந்த கணித கணக்குகள் அவர்களை மேலா துயரத்திலிருந்து மீட்டெடுப்பது, தன்னம்பிக்கை என்னும் ஊற்றை படிக்கிற, அதாவது வாசிக்கிற நம்மிலும் சுரக்க ஆரம்பிக்கிறது. நட்பு எண், நம்பிக்கை வட்ட எண் என எண்களோடு வாழ்வியலை தொடர்பு படுத்தி எண்களை பார்க்கும் பொழுதெல்லாம் எண்களின் இதயத்தை பார்க்குகிற இராமானுஜனங்களாக அனைத்து குழந்தைகளும் என்னில் தோன்றினார்கள். இந்த குழந்தைகளை உயிரோடு வைப்பதற்கு உட்கொள்ளும் மாத்திரைகளை விட இந்த 1729.com புத்தகமானது மிகப்பெரும் அருமருந்தாக விளங்கியது. எழுத்தாளர் அவர்கள் சமத்துவத்தை சமம் செய்வதற்காக பெண் கணித மேதை சோஃபி ஜெர்மைன் அவர்கள் ஆண் வேடமிட்டு கணிதத்தில் பட்டங்களை பெற்று உலக மாமேதையாக திகழ்ந்தார்கள் என்று சொன்னால், அத்தகைய அர்ப்பணிப்பு கொண்ட பெண்களையும் சமத்துவப்படுத்தியிருக்கிறார் ஆயிஷா நடராசன் அவர்கள். வசிக்க இடமில்லாத சூழலில் வரலாம் குழந்தைகளும், வாசிக்க மனமுடைய பெண்களும் இந்த வரலாறை காணும் பொழுது, இந்த உலக கணித மேதையினுடைய வரலாறை படிக்கும் பொழுது சூரியனாய் ஜொலிக்க அவர்களுக்கும் தன்னம்பிக்கை தானாக உதிர்கிறது. பராமரிப்பு இல்லத்திற்கு வந்த பணத்தில் சேகரித்து வைத்த பணத்தை ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாம், நாங்கள் தான் படிக்க முடியவில்லை, நோயால் அவதி உறுகிறோம், நல்லா இருக்கக்கூடிய குழந்தைகள் பள்ளியில் பயின்று இதற்கு தகுந்த மருந்துகளை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சிகளாக மாற வேண்டும் என்ற எண்ணத்திலே சேமித்த பணங்களை கொண்டு வந்து பள்ளிகளை கட்டுகிற செயலுக்கு முடிவுக்கு தள்ளப்படுகிற இந்த நாவலானது உள்ளபடியே படிக்கிற நம்மிடையே சற்று வியப்பில் ஆழ்த்துகிறது. குழந்தைநேய எழுத்தாளர் ஆயிஷா நடராசன் அவர்கள் அநேக கணக்குகளை கற்கண்டாக காட்சிப்படுத்தியிருக்கிறார். அத்தகைய கணக்குகளை நாமும் படிக்கும் பொழுதும் போட்டு பார்க்கும் பொழுதும் ஆச்சரியத்தில் நம்மளை வியப்படைய செய்கிறது. குறிப்பாக ஆயிஷா நடராசன் அவர்களை பாராட்ட தோன்றுகிறது. விடை தெரிந்த கணக்குகளுக்கு முடிவுறு ரசிப்பு தான் இல்லை, விடை தெரியாத கணக்குகளுக்கு முடிவுறா சுய சிந்தனையே இல்லை என்று நம்மை எல்லாம் விசாலப்படுத்தி இருக்கிறார். அத்தியாயங்கள் அனைத்தும் 1, 2 என்று தொடங்காமல் பகா எண்களாக கொண்ட எண்களை கொண்டு அத்தியாயங்கள் தொடர்ந்து பயணிக்கிறது. நீங்களும் பயணித்து பாருங்கள். நம்முடன் பயிலும் மாணவர்களுக்கு கட்டாயம் நம்முடைய மாற்றம் அவருடைய உருமாற்றத்தில் பங்கேற்கும் என்பதில் ஐயமில்லை.